ராமர் ஹனுமாரை எப்படி ஏமாற்றினார்? ராமர் ஸ்ரீ வைகுண்டம் திரும்புவதற்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருந்தார். யமதர்ம ராஜாவை அழைத்திருந்தார். ஆனால் யமதர்மால் ராமரை அணுக முடியவில்லை. ஹனுமான் ராமரின் உயிரை காப்பதால் யமனால் ராமரை சந்திக்க முடியவில்லை. ராமருக்கு புரிந்துவிட்டது, ஹனுமானை ஏமாற்றினால்தான் யமதர்மன் அவரை அணுக முடியும் என்று. அதனால் ராமர் தன்னுடைய மோதிரத்தை தரையில் இருக்கும் ஒரு ஓட்டைக்குள் போட்டுவிட்டு ஹனுமாரை எடுத்து கொடுக்குமாறு கேட்டார். ஹனுமான் ஒரு ஈயாக மாறி அந்த ஓட்டைக்குள் சென்றார். அந்த ஓட்டை பாதாளலோகம் வரைக்கும் சென்றது. அங்கே ஹனுமான் பாம்புகளின் ராஜாவை சந்தித்தார். ஹனுமான் எதை தேடி வந்திருக்கிறார் என்று கேட்டார். ராமரின் மோதிரத்தை தேடி வந்ததாக ஹனுமான் கூறியதும் பாம்புகளின் ராஜா அவரை ஒரு அறைக்குள் அழைத்து சென்றார். அந்த அறையில் பலக்கணக்கான மோதிரங்கள் இருந்தது. எல்லாமே ராமரின் மோதிரங்கள் தான், எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்றார் பாம்புகளின் ராஜா. ஹனுமான் அசந்து போனார். எப்படி இவ்வளவு மோதிரங்கள் இருக்க முடியும் என்று கேட்டார். பாம்புகளின் ராஜா கூறினார், ஒரு மோதிரம் ஒரு கால சக்கரத்தை குறிக்கிறது. எல்லா கால சக்கரத்திலும் ஒரு திரேதாயுகம் உள்ளது. அந்த திரேதாயுகத்தில் ஒரு ராமர் மற்றும் ஒரு ஹனுமான் அவதரிக்கிறார்கள். ராமர் அவர் மோதிரத்தை பூமிக்குள் போடுவார். ஒரு வானரம் வந்து அந்த மோதிரத்தை எடுத்துக்கொண்டு செல்லும். அந்த வானரம் பூமிக்கு செல்வதற்குள் ராமரின் காலம் முடிந்துவிடும். இதை கேட்ட பிறகு ஹனுமானுக்கு ராம அவதாரம் முடிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று புரிந்தது. ஹனுமான் ராமரை பாதுகாக்கும் வரை ராமரால் ஸ்ரீ வைகுண்டம் திரும்ப முடியாது. மேலும் ராமர் அடுத்த கால சக்கரத்தில் மறு அவதாரம் எடுக்கும் பொழுது ஹனுமானும் அவருடன் மீண்டும் அவதரிப்பார். இதை போன்ற அரிய கதைகளை கேட்க எங்கள் யூடியூப் சேனலை பார்க்கவும். தெரிந்த புராணம், தெரியாத கதைகள்.